ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்னைக்கு நாம வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா. இது எப்படி செய்யுதுன்னு நாம பார்க்க போகிறோம். இந்த பரோட்டாவை ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி லேயர்ஸோட நல்லா எப்படி செய்யறது அப்படிங்கிற டிப்ஸோட இந்த ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா முக்காவாசி டேஸ்ட் வந்து நம்ம ரோட் சைடில் வாங்குற கடைகளில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா இங்கே நான் எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. பொதுவாக இந்த ரோட்டு கடை பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக இங்கே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதுக்காக இங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் காய்ச்சி ஆற வச்ச 100 ml பாலை வந்து சேர்த்துக்கிறேன். பால் வந்து உங்களுக்கு பரோட்டாவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ பால் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணி நல்லா பிசைய ஆரம்பிங்க. மாவு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், பட் நேரம் ஆக ஆக நல்லா அதில் வந்து அந்த இழுப்பு தன்மை கொடுக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வந்து க்ளூட்டன் ஃபார்ம் ஆகி பயங்கர சாஃப்டாயிரும் மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் மாவு வந்து இழுத்து பிசைஞ்சிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷமாக பிசைஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு ஒர்க் ஏரியா அல்லது இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு தாம்பாளம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. முதலையே எண்ணெய் சேர்த்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைய போகிறோம். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா இழுத்து பிசைய ஆரம்பிங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா மாவு. இப்போது இந்த மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இதுலேருந்து சின்ன சின்ன பந்துகளாக நம்ம பிரித்து எடுத்து வைக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய பந்துகளாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லேயர்ஸ் நிறையா கிடைக்கும். சின்ன பந்துகளாக எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பரோட்டா நல்லா வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அதாவது மெல்லிஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பந்துகளாக இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஊற வைக்க போகிறோம். இது குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நீங்கள் வேணால் மத்தியானமே இதை ரெடி பண்ணி நீங்கள் ஊற வச்சுட்டு நைட்டு பரோட்டா போடுறது கூட ரெடி பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மாவு எண்ணெயில் ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இந்த எண்ணெயை வந்து ஏன் ஊற்றுறோம் எவ்வளோ அப்படின்னா, ஒன்று வந்து அது கொஞ்சம் தான் அப்சர்வ் பண்ணணும், மெயினாக நிறையா அப்சர்வ் பண்ணாது. முக்கியமாக மாவு ட்ரை ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எண்ணெயை நம்ம வந்து இவ்வளோ யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த எண்ணெயிலேருந்து இந்த மாவு எடுத்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயில் எந்த ஒரு ஃப்ளேவரும் இறங்கியிருக்காது. நீங்கள் அதை வேறு எதுக்காவது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதிலேருந்து ஒரு பந்தை எடுத்து இந்த மாதிரி ஒர்க் ஏரியா அல்லது பெரிய தாம்பூலத்தினுடைய பின்பக்கம் இல்லை பிளேட்டோட பின்பக்கம் அங்கே இந்த மாவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த ஒரு ட்ரை ஃப்ளோரும் அதாவது காஞ்ச மாவையும் டெஸ்ட் பண்ணாமல் இந்த எண்ணெயை தொட்டு தொட்டே லைட்டாக வச்சு நாம் நல்லா விரிக்க போகிறோம். இந்த மாவை முடிஞ்ச அளவு மெல்லிஸாக விரிச்சுக்கோங்க. அது இதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, அந்த ஓரங்கள் நம்ம விரிக்கும் போது மொத்தமாகவே இருக்கும், நடுவில் மட்டும் மெல்லிசாகிட்டே போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஓரங்கள்லையும் லைட்டாக அந்த ரோலிங் பின்னை வச்சு விரிச்சு விடுங்க. அப்போ தான் ஓரங்களும் நடுவில் இருக்கிற அளவுக்கே ஈவனாக மெல்லிஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா விரிச்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி விரிக்கும் போது சின்ன சின்ன கிரிசல்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா அந்த கத்தியை வச்சு நீங்கள் கிளிக்கும்போது நிறையா பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த நடுப்பகுதியில் மட்டும் கட் பண்ணிக்கிட்டே வரணும். ரெண்டு ஓரங்களும் ஃபுல்லாக கட் ஆகிடக்கூடாது, இந்த நடுவில் மட்டும் கட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஈவனாக கட் பண்ணணும்னு இல்லாத ரேண்டமாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா அழகாக சாரி மடிப்பு எடுக்கிற மாதிரி இதை இப்படி உதறி எடுத்தீங்க அப்படின்னா 1-2 பிஞ்சு வரும். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படியே இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக வந்து லைட்டாக உங்களுக்கு இழுத்து பிடிங்க. பிடிச்சிட்டு இதை வந்து அப்படியே அழகாக ரோல் பண்ணி நீங்கள் பரோட்டா செய்ய வேண்டியதுதான். இப்போ இதை நான் அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு திருப்பி எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்து கையில் அந்த சுருட்டி வச்சுருக்கிறது மேலே லைட்டாக விட்டு நீங்கள் அமுத்தி எடுக்க வேண்டியதுதான் பரோட்டாக்கு அமுக்கிற மாதிரி. இதை நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஊற வைக்கலாம். நான் இங்கே அந்த மாதிரிலாம் ஊற வைக்க போகிறதுல நேராகவே செய்ய போகிறேன். ஆல்ரெடி நம்மளோடது வந்து 2 மணி நேரம் ஊறியிருக்கிறதுனால அதுவே போதுமான அளவு. ஸோ நேராக நம்ம வந்து இங்கே பரோட்டா அழுத்த போகிறோம். இது அழுத்தும் போது உங்கள் உள்ளங்கைகளை இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்துங்க. நல்லா அந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் உங்கள் மாவு. இதில் பாருங்களேன், நம்ம அழுத்தும் போது அந்த லேஸ்லாம் செப்பரேட் ஆகி வரும், உங்களுக்கு நல்லா தெரியும்.
இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தினதுக்கு அப்புறமா இதை கொண்டு போய் சூடான கல்லில் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது முதல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகணும் ரெண்டு பக்கமும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்தோன்னே ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியிலலாம் நல்லா கலர் செவந்துடும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வெள்ளை கலர்லாம் லேஸாக வெந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். உங்கள் புரோட்டா மொறுமொறுன்னு ஆகாது, அது மட்டும் இல்லாமல் உள்ளே நல்லா வெந்திருக்கும், நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரீட்டைட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலர்லாம் மேலே வந்துச்சு, இப்போயே அந்த லேயர்ஸ் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 புரோட்டாவை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுங்க. போட்டுட்டு ஒரு 3-4 சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி கைகள் உள்ளங்கைகளை வச்சு நாம ரெண்டு சைடும் தட்ட போகிறோம். நீங்கள் ஒரு 2-3 புரோட்டா போகிற வரைக்கும் வெளியில் பிளேட்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஆறி போயிடும், அதனால் மெயினாக ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு நீங்கள் தட்ட போகிற டயத்தில் அந்த 3-4 செட்டாக எடுத்து வச்சு நல்லா அந்த மாதிரி தட்டுங்க. நீங்கள் தட்ட எவ்வளோ லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். நாம் அந்த கத்தியை வச்சு கட் பண்ண அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்ஸும் செப்பரேட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி அழகான லேயர்ஸ் உள்ள சாஃப்டான பரோட்டா ஜம்முனு ரெடி ஆயிரும். நான் ஆல்ரெடி சிலோன் பரோட்டா எப்படி போடுறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன், அது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் போகிறவங்களுக்கு இந்த பரோட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க்கையும் நான் வீடியோவோட எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பரோட்டா ரெசிபியான பர்ஃபெக்டான சைடிஷ்ஷான எம்டி சால்னா எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.